Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜிடெக் தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்ன சந்தேகம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது நம்மளுடைய சேனல் பேரை வந்து அந்த வீடியோ முழுவதும் வர்றது மாதிரி ஒரு வாட்டர்மார்க் மாதிரி நம்ம எப்படி வந்து செட் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ரெண்டு டைப்பில் வந்து பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இந்த சென்டரில் வந்து ரொம்ப மங்கல ஒரு வாட்டர்மார்க் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப பிரைட்டாக கலர்ஃபுல்லாக வந்து கொடுக்குறது எப்படி, அதுவுமே நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து எந்த ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப் அல்லது சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து கைன்மாஸ்டரில் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டர்மார்க் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். நான் இப்போ கைன்மாஸ்டர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யூடியூப் வந்து 16:9 ஃபார்மெட்டில் தான் வீடியோ ரெடி பண்ணுவோம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து எந்த ஒரு வீடியோ கிளிப் வேணுமா, இல்லை வீடியோ இமேஜ் வேணுமா, எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு கிளிப் எடுத்துக்கிறேன். அது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் இந்த இடத்துல வந்துடும். டிக் மார்க் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ரொம்ப சின்னதாக தான் எடுத்திருக்கேன். என்னென்னா, நம்ம ஜஸ்ட் ஒரு குட்டி டெமோவுக்கு மட்டும்தான். இந்த லேயர் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இதில் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட சேனல் பேரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய சேனல் பேர் வந்து எழுதிக்கிறேன், ஷிஜிடெக் தமிழ் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. போட்டுட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி அது வந்து சென்டரில் வந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஏ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கல்ல, இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு நிறைய டைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த நோட்டோ சிரிஃப் போல்டு கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து எடுத்துக்கிறேன். அப்புறமா டிக் மார்க் வந்து மறக்காமல் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வந்துடும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன செய்யணும்னா, இது நம்ம ரெண்டு வெரைட்டியில் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய சேனல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சென்டரில் மட்டும்தான் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. பட் வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து பார்த்தீங்கன்னா, கலர் வந்து பார்த்திங்கன்னா மங்கலாக தெரியும், உங்களுக்கு டிம்மாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதே இதில் உங்களுக்கு வந்து இந்த ஆல்ஃபான் அப்படி போட்டிருக்காங்க, இது வந்து இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் எந்த அளவு உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவு வந்து இதை ரொம்ப கம்மியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் வச்சுப்பாங்க நிறைய சேனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வாட்டர் மார்க் வந்து இருக்கும். டக்குன்னு யாராவது எடுத்து போடுறவங்களுக்கு தெரியாது. பட் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரிஜினல் ஓனர் வந்து அவங்க பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அந்த வாட்டர் மார்க் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம எடுத்து போட்டோன்னா நமக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கெல்லாம் வரது கூட வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்களுமே உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இதில் வேணுமோ இப்படி இந்த மாதிரி ரொம்ப கலர் வந்து கம்மியாக வைக்கணும்னா வச்சுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த அளவு ஒரு 17 வச்சுக்கிறேன். வச்சுட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரை ப்ளே ஆகிறது வரை மட்டும்தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, உங்களுக்கு அந்த வீடியோ ஃபுல்லாக வந்து வேணும் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த கீழே ஷிஜிடெக் தமிழ் அப்படின்னு எல்லோ கலரில் இருக்குல்ல, டைம்லைனில் இங்கே வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க, உங்களுக்கு அது வந்து செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா ஜஸ்ட் நீங்கள் வந்து கை விரல்களை இந்த மாதிரி மூவ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா, உங்களோட அந்த வீடியோ அல்லது அந்த இமேஜோட லென்த் வர நீங்கள் வந்து இப்படியே வந்து செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா நம்ம வந்து டிக் மார்க் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுல அது அப்படியே தான் இருக்கும். அந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு அந்த வாட்டர் மார்க் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வைக்கிறதுன்னு எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கும் சேம் தான், நம்ம வந்து இந்த லேயர் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் டெக்ஸ்ட் வந்து போயிட்டு நமக்கு வந்து என்ன டைப் பண்ணணுமோ அதை வந்து பண்ணிக்கலாம். நம்ம சேனலோட பேரே வந்து வச்சுக்கலாம், ஷிடெக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஏஏ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம டிக் மார்க் வந்து கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம ஒரு பேக்ரவுண்டு கொடுக்குறது, இல்லைனா இதுக்கு வந்து அவுட்லைன் கொடுக்குறது, ஷேடோ கொடுக்குறது, க்ளோ கொடுக்குறது, எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து வேறு எதுவும் பண்ணவே மாட்டேன், ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்டு கலர் மட்டும்தான் கொடுப்பேன். ஸோ அதனால் அதே தான் நான் வந்து சொல்கிறேன். பேக்ரவுண்டு கலர் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு இது வந்து இந்த எனேபிள் அதை வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கலர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெட் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து சர்க்கிளில் கிளிக் பண்ணி பண்ணுறது அப்படின்னா, கரெக்டாக ரெட்டில் வச்சுக்கிட்டு அதுவுமே ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் டிக் மார்க் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்களோட இதில் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. கலர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கலர் வந்துடும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த அளவு மட்டும் பேக்ரவுண்டு போதும்னா அப்படியே இருக்கட்டும். இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல் வித்து பேக்ரவுண்டு வேணும்னா இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து வரும். ஸோ அது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அதை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா, நம்ம இதை வந்து ஜஸ்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து மூவ் பண்ணி கொண்டு வைக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, கீழே இந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா வந்து இதை மூவ் பண்ணி நீங்கள் கொண்டு வச்சுக்கலாம். நான் வந்து பொதுவாக இந்த மாதிரி வச்சுப்பேன். ஸோ அதனால் அதே மாதிரியே வைக்கிறேன்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸ் வந்து சின்னது பண்ணனா கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதாவது ஜஸ்ட் இதுலேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு ஆரோ மார்க் இந்த மாதிரி போட்டிருக்காங்கல்ல, இதை ஜஸ்ட் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்னது பெருசு எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தோன்றது மாதிரி தோன்ற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதே தான், நம்ம ஃபஸ்ட்டில் வந்து நம்ம ஃபுல்லாக வச்சோம்ல, அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக செட் பண்ணுறதுனா ஃபுல்லாக செட் பண்ணுறதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக இழுத்து விட்டிங்கன்னா அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து செட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு வாட்டர் மார்க் வைக்கிறதா இருந்தாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த சென்டரில் ஒரு வாட்டர் மார்க் வந்து இருக்குது, அதுக்கப்புறமா மேலே ஒன்று இருக்குது. பொதுவாக எல்லாருமே இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த வாட்டர் மார்க் தான் வந்து தெரிஞ்சுப்பாங்க. சென்டரில் இருக்கக்கூடிய இந்த இது வந்து யாருமே அவ்வளோவா கவனிக்கிறதில்ல. நீங்கள் வந்து ஒரு வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா இதெல்லாம் கூட ரொம்ப கேர் பண்ணணும், இல்லைனா சம்டைம்ஸ் நமக்கு காப்பிரைட் இஷ்யூலாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம். நார்மலாக எப்படி நீங்கள் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு ஏற்ற இடத்துல நம்ம ரெசல்யூஷன் எல்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்போர்ட் ஆகி உங்களோட கேலரியில் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட யூடியூப்பில் நீங்கள் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் சேனலில் வந்து செஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜிடெக் தமிழ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.